ரோடுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டணுன்னு பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த பைக்கே இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணி ரோடுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தான் இது செட் பண்ணிக்கணும். மோடு வந்து டியூக் 390 காப்பி, பாதி காப்பி டியூக் 390 கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் டியூக் 390 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 lakhs கிட்ட வருது. பஜாஜ் என்எஸ் 400 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,38,000 வருது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது பாருங்கள். ரோலிங் ஸ்டாப் பயங்கரமாக இருக்குதுங்க. ட்ராட்டல் பார்த்தீங்கன்னா கேபிளே இல்லைங்க, எங்கே பாருங்க கேபிளே கிடையாது. என்னண்ணா இருக்கு? கேஸ் ஸ்டவ், டவா, பெட்ரோல், 5 லிட்டர் வந்துருக்கு. அமௌண்ட்டு பாருங்கள், பல்கார் கடை எடுத்தும் போயிடலாமா? எடுத்தும் போயிட்டா வீட்டுக்கு. 2,38,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை காசாக ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. வணக்கம், நான் உங்கள் நிர்மல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா NS 400 தான் இனி ரிவ்யூ பார்க்க போகிறோம். NS 400 எவ்வளோ ப்ரைஸ் வருது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். போலூரில் இருக்கிற பஜாஜ் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் பைக் ரிவ்யூக்கு எடுத்துருந்தோம். நம்ம பிளாக்கி தாங்க எடுத்துன்னு வந்திருக்கோம். பிளாக்கிக்கு வந்து மிரர் ரிமூவ் பண்ணுறோம். எவ்வளோ க்யூட் ஆகிட்டா பாருங்க. NS 400 பிளாக் கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று வந்துருக்குனாங்க. அதுதான் இப்போ டெலிவரி எடுக்க போகிறாங்களா, அந்த க்ரீன் கலர் பார்க்கலாம். ஆனால் நம்ம ரிவ்யூக்கு பிளாக் கலர் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். பஜாஜ் பல்சர் NS 400 இந்த பைக் தாங்க நம்ம பிடிச்ச க்ரீன் கலர்லேயே வந்துருக்கு. போலூர் ஷோரூம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ரெண்டு கலர் லான்ச் ஆயிருக்கு. NS 400 இந்த கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரி எடுத்துகிட்டு போக போகிறாங்க. வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பார்த்துனேவங்க. எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் காமிக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம பைக்கை டிரைவ் பண்ணியும் பார்ப்போம். தண்டர் சிம்பிளில் எல்இடி பார்க்கிங் பல்ப் கொடுத்துட்ருக்காங்க. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் கொடுத்துட்ருக்காங்க. எல்இடி தான், ப்ரொஜெக்டரில் கொடுத்துட்ருக்காங்க. இன்ஜின் கில்லிங் ஆன், அப்படியே செல்ஃபிங்க. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம், பாஸ் ஒரே சிஸ்டில் கொடுத்துட்ருக்காங்க. ட்ராட்டல் பார்த்தீங்கன்னா கேபிளே இல்லைங்க, எங்கே பாருங்க கேபிளே கிடையாது. இப்போ சென்சாரில் ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுட்ருக்காங்க. இப்போ கேபிளே இல்லைங்க, எங்கே பாருங்களா, வெளியே கேபிளே வராது. இப்போ நம்ம கேபிள் வந்து அப்பப்போ டேமேஜ் ஆகிடும் பார்த்தீங்களா, அந்த இஷ்யூஸ் இப்போ நமக்கு இருக்காது. கேபிளில் ஒர்க் ஆகிற த்ராட்டல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. இந்த த்ராட்டலும் உள்ள ஸ்ப்ரிங்கை செட் பண்ணிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்காங்க, எங்கே பார்த்தீங்களா, அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்காங்க. லிவரை புல் பண்ணி நம்ம அப்படியே எந்த ஹைட்டுக்கு வேணுமோ செட் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு விரல் சின்னதாக இருக்கும், ஒருத்தர் விரல் லாங்காக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம லிவர்ஸை செட் பண்ணிக்கலாம். டியூக் 390 வருங்க. அப்படியே அந்த காப்பி அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. என்எஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இது 400cc தான், 400cc. டியூக்கும் 400cc தான். என்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா 200 ஸ்பிளிட் ஹேண்டில் பார் தான் ஒரு தனித்தனியாக. இப்போ நமக்கு டியூக்கு 390 என்ன ஹேண்டில் பார் வருமோ அதே சேம் ஹேண்டில் பார் கொடுத்துட்ருக்காங்க. மிரர் வந்து ஏரோடைனமிக்கில் கொடுத்துட்ருக்காங்க, காற்று உள்ளே அப்படியே கிழிச்சு போகிற மாதிரி. நான் வந்து ஹைட்டாக இருந்தாங்க, ஹைட்டாக இருந்தால் ஓட்டுனு வருவோம். நம்ம ஹைட்டு உட்காந்து வரப்போ பார்த்தீங்கன்னா மிரர் வந்து நமக்கு சுத்தமாக தெரியல. மிரர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியலைங்க. இந்த சைட்லாம் அட்ஜஸ்ட் ஆகுதா, அங்கே பாருங்க இந்த சைட்லாம் அட்ஜஸ்ட் ஆகுது. இப்படி லெஃப்ட் ரைட்டு போகுது, மேலே வரல. இங்கே ரிமூவ் ஆகிடுச்சிங்க பார்த்தீங்கன்னா. அது வந்து ஃபிட்டிங்காக ஃபிட்டிங்கை நான் அட்ஜஸ்ட்டுன்னு நினச்சி தள்ளிட்டேன். அப்சைட் ஃபோர் கொடுத்துருக்காங்க. அப்சைட் ஃபோர்க்கோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது. டிஸ்க் பிளேட்டோட எம்எம்மும் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக கொடுத்துட்ருக்காங்க. டியூக்கோட டியூக்குக்கு வர மாதிரியே கொடுத்துட்ருக்காங்க, நல்லா லாங்காக இருக்குது. வீலோட அலையோட ஷேப் பார்த்தீங்கன்னா NSD தான் இருக்குது. செயின்ஸ் ப்ராக்கெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துட்ருக்காங்க. டியூக்கோட சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. டியூல் ஏபிஎஸ் தான், டியூல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விங்காம் பார்த்தீங்கன்னா நார்மல் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. 400cc வந்து ஸ்விங்காம் வந்து அலுமினியம் கொடுத்தா கொஞ்சம் இன்னும் லுக் நல்லா கிடச்சிருக்கு, நல்லா இருந்திருக்கும். அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட். கியர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 6 gear கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கியர் கேம் இதெல்லாம் மேலே. சைடு பேனலில் ஒரு விங்ஷீல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏரோடைனமிக்காக. ஏர் உள்ளே பூந்து போகிற மாதிரி. அப்புறம் மிரரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. மாரி ஏரோடைனமிக் நிறைய கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம ஸ்பீடாக போகிறப்ப அப்படியே காற்று உள்ள பூந்து போகிற மாதிரி, இதுவே காற்று பூந்து மாதிரி நிறைய இடத்துல ஏரோடைனமிக் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ், கேடிஎம்மோட இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பார்க்கிங் லைட் வந்து நல்லா பவராக இருக்குங்க. மொத்தமே ஃபுல்லாகவே டயர் லைட்லேருந்து எல்லாமே எல்இடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக எல்இடியில் கொடுத்துட்ருக்காங்க. பிஸ்டனோட சைஸ் தான் நமக்கு சிசி 373.27cc. கரெக்டாக 400cc இல்லைங்க, 373.27cc. அலாய் வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inches கொடுத்துட்ருக்காங்க. பைக்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டியூக் 390 ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. நம்ம அவுட் ஃபேரிங் மட்டும்தாங்க வேறு, அவுட் ஃபேரிங் மட்டும்தான் வேறு. பைக்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டியூக் 390 ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. டியூக் 390 காப்பி, பாதி காப்பி டியூக் 390 கொடுத்துட்ருக்காங்க. இன்ஜினோட சிசியும் சரி, பர்ஃபார்மன்ஸு, ஸ்ட்ரக்சர். ஆனால் டியூக் 390 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 lakhs கிட்ட வருது.
பஜாஜ் என்எஸ் 400 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 238,000 வருது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது பாருங்க. இந்த பைக் கூட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டியூக் 390 தான் இப்போ கம்பேர் பண்ணுற மாதிரி வருது. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது. டிஸ்பிளேல நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் சிஸ்டத்தில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூக் 390 எப்படி ஸ்விட்ச் சிஸ்டம் வருமோ அதே ஸ்விட்ச் சிஸ்டத்தை இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்விட்ச் சிஸ்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட், ரெயின் மோட் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் மோட், ரெயின் மோட், ஆஃப் ரோடு. இந்த ப்ரைஸில் பயங்கரமான ஒர்த்து தான். இப்போது நமக்கு இவ்வளோ ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க. இப்போ டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ண தான் இந்த சுவிச்சஸ், சாங்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் யூஎஸ்பி சார்ஜரிங், யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா பேக் வர்றது, இது கீழே மேலே செட்டிங்ஸு, கீழே மேலே போகிறது. இது வந்து செட்டு ஓகே கொடுக்குறது பட்டன். இது வந்து ரிவர்ஸ் பேக் வரும். கீ ஆஃபில் இருந்தாலும் பார்க்கிங் வந்து ஒர்க் ஆகும், எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும். பார்க்கிங் லைட் எஞ்சினே தான் இருக்கும், நம்ம கீ எடுத்துட்டாலும். இது ஆனால் இது கரெக்டாக மெயின்டெயினும் பண்ணோம். இது இல்லைனா பேட்டரி டவுன் ஆகிடும். பசங்க ஆனால் கிட்ஸு விளையாடுவாங்க ஆன் பண்ணி, அதுமாதிரி ஆன் பண்ணி விட்டாங்கன்னா பேட்டரியும் கொஞ்சம் டவுன் ஆக வாய்ப்பு இருங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸாக இருந்தாலும் ஏன்னா பைக் பார்க்காம விட்டு 1-2 days எஞ்சினுச்சுன்னா பேட்டரியில் டவுன் ஆகிடுங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பெனிஃபிட் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜே இருக்குது நமக்கு. இது கொஞ்சம் சேஃபாக தான் பார்த்துக்கணும். இவ்வளோ நேரம் பேசிங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன் மாமங்க. இப்போ வந்து நம்ம என்எஸ் 400 எடுத்துக்கின்னு ரைடு போக போகிறோம். டெஸ்ட் ட்ரைவ் தான் போக போகிறேங்க. டெஸ்ட் ட்ரைவ் தான் எடுத்துன்னு வந்திருக்கோம். நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் ரைட். ஓகே, ரைடுக்காக தானே வந்திருக்கோம். ஏபிஎஸ் ஸ்கேன் எரர் வார்னிங். ஃபியூஸ் எடுத்துகிட்ருக்காங்க. மீட்டர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கை இங்கே தாங்க போகுது செல்ஃபுக்கு. இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வர பைக் எல்லா பைக்குமே ஹெட்லைட்டுக்கு ஆன் ஆஃப் வருதா என்னன்னு தெரியலங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2024 எடுத்தவங்க யார் யார் பைக்கில் ஹெட்லைட் சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் வருதா வரலையான்ட்டு. ஏன்னோ என்எஸில் மட்டும்தான் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்க மாரி ஃபீல் ஆகுது என்னன்னு தெரியலிங்க. பார்க்கலாம் ஹெட்லைட் சுவிச்சுக்கு ஆன் ஆஃப் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பைக்கு வேணான்மையிலாம் வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பிஎக்சிஸ் விட்டதுலேருந்து எல்லா பைக்லேயுமே ஆன் ஆஃப் சுவிட்ச் இல்லவே இல்லை. என்எஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேசினா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எடுத்து இந்த ரைடுக்கு போகலாம். டயர் மாறுது. பைக் பயங்கர பவராக இருக்குங்க. 400 cc இல்லை. ஆஸ்லேட்டர் பார்த்தீங்கன்னா கேபிளே இல்லைங்க. சென்சாரில் தான் ஒர்க் ஆகுது. நம்ம கேபிள் தனியாக வரும் பார்த்தீங்களா, அந்தமாரி கேபிள்லாம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு பைக்கோட ஃபியூச்சர்ஸ்லாம் பார்ப்போம், அப்புறம் லைட்டாக க்ரூஸ் பண்ணி ஓட்டி பார்க்கலாங்க. பைக்கோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதனால் ரைடிங்கில் எதனா மிஸ் பண்ணிட்டோமா? பைக் நல்லா பவராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் த்ராட்டலோட ஃபீலிங் கொஞ்சம் லைட்டாக மாறுதுங்க. த்ராட்டலை ரிலீஸ் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் ஃபீல் மாறுது. இப்போ நம்ம கேபிள் இல்லாமல் சென்சாரில் கொடுத்துருதுனால என்ன அது பார்த்தீங்கன்னா பைக்கும் பவராக இன்னும் நல்லா த்ராட்டலிங்கும் குயிக் த்ராட்டல் போட்டால் எப்படி இருங்க, அதுமாதிரி குயிக்காக த்ராட்டல் ஆகுது. அப்படி லைட்டாக பண்ணாலே எஸ்டாவாக பவராகிறாங்க. என்எஸ் 400 பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா டியூக் 390 பாடி ஸ்ட்ரக்சர் தாங்க இருக்குது. அப்படியே பொசிஷன்லேருந்து எல்லாமே டியூக் 390 மாதிரி தாங்க இருக்குது. டியூக் 390 வாங்கணும்னு ஆசையோடு இருக்குது பார்த்தீங்களா. அவங்களுக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த பைக் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் நான் பண்ணுவேங்க. 238,000 சொல்லியிருக்காங்க. 400 cc பயங்கர ஒர்த்து தாங்க. 150 cc பைக்கே இப்போ 2 lakhs கிட்டே வந்துச்சு. அதில் பார்க்குறப்ப இது பயங்கர ஒர்த்து தாங்க. 400 cc ஒரு பைக் எடுத்தா எய்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் சீக்கிரமாக எடுத்துருங்க. ஸ்போர்ட்ஸ் மோட், ட்ராக்ஷன் மோடு எல்லாமே இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா. இப்போ வந்து ரோட் மோடில் இருக்குது. இப்போ இந்த மோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃப் ரோடு போகிறோன்னா இதுதான் ஆஃப். இப்போ இந்த மாதிரி கல்லுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மண்ணாக இருக்குது ஆஃப் ரோடு. இப்போ நார்மல் மோட்லேயே ஓடி போனால் பைக் வந்து பயங்கர பவராக இருக்குங்க பாருங்களேன். நீங்கள் சடனாக கிளம்பலான்னு பண்ணிங்கன்னா பாருங்க டயர் எப்படி வருது பார்த்தீங்களா. அதுதான் இந்த மோடு. இப்போது இந்த மோடில் போட்டு ஆஃப் ரோட்டில் போட்டு நீங்கள் ஃபுல் த்ராட்டலில் போனால் கூட இன்னும் அது நான் அதுக்காக தான் மோடு வரும். ஸ்போர்ட்ஸ் மோட், ரெயின் மோட்னால் இப்போ நம்ம ரோடு ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா. நார்மல் ரோட் மோட்லேயே போட்டு ஓட்டினீங்கன்னா நீங்கள் முறுக்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பைக் வந்து ட்ரிஃப்ட் ஆகும், ஸ்கிட்டாகவும் ஸ்கிட்டு பயங்கரமாக ஆகும். ஏன்னா 400 cc 150 cc பைக்கு தேவையில்லை இந்த மோட்லாம். 400 cc இது கண்டிப்பாக தேவைங்க. பயங்கர பவராக இருக்குது பைக் வந்து. ரெயினி சீசனில் நார்மல் 150 100 cc பைக்கே ரெயினி சீசனில்
காலை வாரி விட்டுரும். 400 cc பயங்கர டேஞ்சராக இருக்கும். இந்த மோட்லாம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ரோடுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டணுன்னு பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த பைக்கே இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணிக்கோ ரோடுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு தான் இது செட் பண்ணிக்கணும். மோடு வந்து இப்போ ரோடு மோடில் இருக்குது, அப்படியே செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீட்டர் வந்து டிஸ்கனெக்டில் இருக்குது, கனெக்ட் பண்ணிட்டுனா எல்லா மோடுமே ஒர்க் ஆகும். டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்னா இப்போ நம்ம வந்து கூகுள் மேப்பில் போட்டு நம்ம மொபைல் எடுத்து லெஃப்டாக ரைட்டாக பார்க்க தேவையில்லை. இப்போ இந்த மீட்டர்லேயே நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுனா ப்ளூடூத் இருக்குது, கனெக்ட் பண்ணிட்டோன்னா ரைட் திரும்பினா ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்ட்டு இதுலேயே நேவிகேட் ஆகும். ஸ்ட்ரைட்டாக போகணும், எல்லாமே நம்மளுக்கு கிலோமீட்டர்ஸ் எல்லாமே நேவிகேட் பண்ணுவோம். அந்த சிஸ்டம் இருக்குது. இன்னும் மீட்டர் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க. மேலே வந்து ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க, க்ரீன் பாருங்க. பைக்கோட சவுண்ட் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் எல்லா ஃபியூச்சர்ஸும் பார்த்துட்டு நம்ம க்ரூஸ் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். ஃபீல் பண்ணி ஓட்டணுங்க, எதுவுமே க்ரூஸ் பண்ணி ஓட்டினா பைக்கோட ஃபீலே நமக்கு கிடைக்காது. பைக்கை நல்லா லேர்ன் பண்ணி ஃபில் பண்ணி ஓட்டணுங்க. டிராவல் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 175 கிட்ட போதுங்க, ஒரு வீடியோஸில் பார்த்தேன். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஓட்டி பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் ஃபுல்லாகவே பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. மைலேஜ் இப்போ எதுவுமே செக் பண்ண முடியாது. ஏபிஎஸ் பிரேக் ஆனால் கொஞ்சம் கூட ஸ்கிட் ஆகலைங்க, பிரேக் நல்லாயிருக்கு. த்ராட்டலிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகுதுங்க, அப்படியே பைக் கட்டாயி ஆன வர மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேபிள் பைக்கே, கேபிள் ஆக்சிலேட்டர் கேபிள் இருக்கிற பைக்கே ஓட்டிட்டு இப்போ கேபிள் இல்லாமல் ஓட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. பைக்கோட எல்லா ஃபியூச்சர்ஸுமே பார்த்துட்டிங்க. பைக்கோட பவர் பயங்கரமாக இருக்குது. 400 cc இல்லை, பயங்கர பவராக இருக்குது. பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. ஸ்கர் ஷேப் ரேடியேட்டர் கொடுக்கல, நார்மல் 200 என்ன ஷேப்பில் வருமோ அதே ஷேப்பில் தான் கொடுத்துருவாங்க ரேடியேட்டர். சைலன்சர் தாங்க ரொம்ப டவுனாக இருக்குது. என்கேன் பரவாயில்லைங்க, என்கேன் வரவளுக்கு பரவாயில்ல. கேப் இருக்குது. இந்த சைலன்சரோட பைப் வருது பார்த்தீங்களா இன்ஜினில் இருந்து, அந்த இடம் இங்கே பாருங்களேன் இவ்வளோன்ட்டு ரொம்ப டவுனாக இருக்குங்க. வீலிங் பண்ணி பார்க்கலாமா லைட்டாக? வீலிங் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா ஃபீஸ் கனெக்ஷன் கட் பண்ணிட்டு தானே இருக்குது. NS200 ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை. இப்போ இந்த பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஸ்லிப் ஆன் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. இருங்க வீலிங் பண்ணி பார்க்கலாம். மிரர் தாங்க, என் ஹைட்டுக்கு மிரர் தெரிய மாட்டேதுக்கு குனிஞ்சு பார்க்கறதா இருக்குங்க. இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ண முடியல, இப்படி இப்படி லெஃப்ட்டு ரைட்டு அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். வீலிங் அடிச்சு பார்க்கலாமாங்க. த்ராட்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம பாப்பா பண்ணவொடனே த்ராட்டல் ஆகுதா, அப்படி த்ராட்டல் லைட்டாக அப்படி விட்டு பண்ணனா அப்படி ஃபுல்லாகவே த்ராட்டல் கட் ஆகிடுதுங்க. கொஞ்சமாக ஸ்டார்ட் இருந்தால் தான் பைக் மேலே இருக்கும், ஃபுல்லாக கே இறங்குது சடனாக. பைக் வர பவராக இருக்கா, நம்ம ஆஃப் ஆகுதுன்னு அதிகமாக கொடுத்துருவாலும் தூக்கி கவுத்து விட்டுருங்க. கேபிள் இல்லாமல் கொடுத்துருக்குது, அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா என்ன சொல்லத்துனே தெரியலிங்க. அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஒரு மாதிரி இருக்குங்க, எப்படி சொல்கிறதுனே தெரியல. பைக்கோட நம்ம ஃபீல் பண்ணி ஓட்டத்தே த்ராட்டல் தான் பாருங்களேன். அப்படியே அந்த ரிலீஸுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப பைக் பாப்ப போயிடுதா, மூவிங் பண்ண முடில. பைக் ஆனால் பவர்லாம் அடிச்சுக்க, பவர்லாம் குறையில, பவர்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் த்ராட்டல் கண்ட்ரோல் தான் வரல, கேபிள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வீலிங் பண்ண சூப்பராக இருக்கும். த்ராட்டல் மட்டும்தாங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. கேபிள் கொடுத்துனாலே நல்லா இருக்குமா என்ன தெரியலங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்கு. இப்போ இங்கே வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லை. இப்போ வந்து நம்ம ரோலிங் ஸ்டாப்பையும் பண்ணி பார்க்கலாம், வீலிங் பண்ணி பார்க்கலாங்க. த்ராட்டல்
த்ராட்டில் கண்ட்ரோல் வரலிங்க, பயங்கரமாக பாப்பா வீலிங் ஆகுது, ஆனால் கண்ட்ரோல் வரல. புரியுதாங்க, ஒரு க்ரூஸில் இல்லை, இப்படி க்ரூஸில் இந்த க்ரூஸில் இருந்தால் தான் வீலிங் பண்ண போக முடியும். இப்படி க்ரூஸ் பண்ணி விட்டோன்னே டக்குன்னு ஆஃப் ஆகிடு, ஆஃப் ஆன மாதிரி இப்படி கட் ஆகிடுதுங்க, சுத்தமாக கட் ஆகுது. டக்குன்னு ஆர்பிஎம் கட் ஆகுது, ஆர்பிஎம் வந்து டக்குன்னு செகண்டில் கட் ஆகுது. அந்த மாதிரி இருந்தால் ரைடிங்க்கு நல்லாயிருக்கும், வீலிங்க்கு செட் ஆகுதுங்க, ரைடிங்க்கு சூப்பராக இருக்கும் பாருங்க. அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியல, ஸ்டாப் அடிச்சு பார்ப்போம், ஸ்டாப் நல்லா வருதுங்க. நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, சேஃபாக எடுத்து கொடுக்கணும். நம்ம லைட்டாக ஸ்டாப் பண்ணிடுவேன், ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் பண்ண வேணாம், லைட்டாக ஓரளவுக்கு பண்ணலாம் போதும். இதுவே ஓரளவு நல்லா மூவிங் வருதுங்க. இப்போ அதுவரையும் ஸ்டாப் பயங்கரமாக இருந்துங்க. இன்னொரு லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷோரூம் கிளம்பிடலாங்க. ஸ்டாபிக்கு பயங்கரம் அல்டிமேட்டாக இருக்குங்க. தேங்க ஆர்பிஎம் லாக், ஆர்பிஎம் லாக்கோட எக்ஸாஸ்ட் பார்த்துட்டீங்களா? என்எஸ் 400 பார்த்தீங்கன்னா இவர் தாங்க டெலிவரி எடுத்தாச்சு. இப்போ நெட் கேஸ் கட்டி எடுத்துட்டாங்க, நம்ம டெஸ்ட் ட்ரைவ் வந்து பிளாக் தான் எடுத்து போயிருந்தோம். அமௌண்ட்டு பாருங்கள், பல்காரி கடை எடுத்தும் போயிடலாமா, எடுத்தும் போயிட்டா வீட்டுக்கு. க்ரீன் கலர் பயங்கரமான கலர் எடுத்துருக்காங்க. வேணுங்க பைக் டெலிவரி கொடுத்துட்டாங்களா? ஆடியோ ஆஃபர் சொல்லி என்ன நான் இருக்கு கேஸ் ஸ்டவ் அஞ்சு லிட்டர் வந்துருக்கு. வண்டி வாங்கின காசு பார்த்தீங்களா, ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, வெறும் காசாக இருக்குது. அதில் எதில் வந்துச்சு பார்ப்பில்லையா, அவுட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் காசாக இருக்குங்க. பைக்கு 2,38,000 கட்டினார், அந்த 2,38,000 பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை காசாக ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. என்ன ப்ரோ பண்ணுறீங்க, செல்லுமா இதுவா செல்லும்? பாப்ஸில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, பொம்மை காசு வச்சு விட்டுக்கிறாங்க. ஆறுதல் பரிசு உங்களை ஆறுதல் பரிசு வேண்டியதான். இது எலக்ட்ரிக் ஸ்கூட்டி செட்டாக் வந்து எலக்ட்ரிக்கில் விட்டுருக்காங்க, இது பஜாஜில் வந்துருக்கு. இதில் என்ன ஃபீல் ஆகுதோ அதே ஃபீல் தாங்க என்எஸ் 400லேயும் கொடுக்குது. எனக்கு கேபிள் கிடையாது, இதுக்கும் கேபிள் கிடையாதா, ஒயர் சென்சாரில் ஒர்க் ஆகுதா இந்த ஆக்சிலேட்டர்? இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் த்ராட்டில் பண்ணுறப்ப எப்படி ஒரு மாதிரி ஃபீல் வேறு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதே ஃபீல் தாங்க என்எஸ் 400லேயும் ஆகுது. பயங்கரமான டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறேங்க, பைக்கோட ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி இருக்குது, உங்களுக்கு எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச கலருங்க, டெலிவரி எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச கலர் ஹெல்மெட்டாக இருக்குது. பார்த்துட்டே போகட்டுங்க, பார்த்துட்டே போகட்டுங்க, ரேட் கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து சிசி கொஞ்சம் அதிகம், 400 சிசியில் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்குது. பஸ் கலர் இந்த கலர் தான் பிடிச்சிருந்துச்சா? இல்லை ரெட்டு இது புக் பண்ணியிருந்தேன், ஒரு கலர் கிடையாதுன்னா இந்த கலர் இருக்கா? இந்த கலர் பிடிச்சது இல்லை. நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சிங்க. டியூக் 390 வாங்கலான்ட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இது பயங்கரமான பைக்கு. ஏன்னா 400 சிசி ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பாதிக்கு பாதி தாங்க வருது, டியூக் 390 அமௌண்ட்டுக்கு பாதி தான் வருது. அதனால இந்த பைக் ஒர்த்து. ஆனால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கம்மியாக தான் வருது. மைலேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைக் செட் ஆகாது. மைலேஜ் வேணால் எனக்கு பவர் வேணும்னா அந்த பைக் வந்து செட் ஆகும். ஆனால் எனக்கு பவரும் வேணும் மைலேஜும் வேணும்னா கண்டிப்பாக செட் ஆகுதுங்க. பவர் இருந்தால் மைலேஜ் இருக்காது கண்டிப்பாக. 30 கிலோமீட்டர் கிட்ட அந்த மாதிரி தான் வரமே இருக்குது. பைக்கை க்ரூஸ் பண்ணி ஓடணும்னா இன்னும் மைலேஜ் ரொம்ப கம்மியாக வருதுங்க. பாதி காப்பி பார்த்தீங்கன்னா டியூக்லேருந்தே எடுத்து செட் பண்ணிருக்காங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து. என்எஸ் 400 இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒர்த்து தான். நம்ம டாமுக்கு மோனோ சஸ்பென்ஷன் கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அதான் இப்போ ரெடி பண்ணிருக்கோம், வெல்டிங் பண்ணிருக்கோம். நம்ம டாமை ரெடி பண்ணுறதுலாம் நெக்ஸ்ட் பிளாகில் வரும். இந்த பிளாக் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டுன்னு போங்க. உங்களோட லவன்ஸோட எப்பயுமே நம்ம சேனல் குத்துனே இருங்க. நெக்ஸ்ட் பிளாகில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.